ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் கொத்து பரோட்டா எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மூணு பரோட்டாவை வந்து சின்ன சின்னதாக பீஸாக வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணணும், அதாவது மசாலா கிரேவி ரெடி பண்ணணும். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயிலில் ஒரு பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட இரண்டு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இப்போ இதில் வந்து பாதி தக்காளி போட்டுக்கலாம். நம்ம மூணு பரோட்டா வச்சு செய்கிறதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம மசாலாலாம் போடுறோம், அதனால தான் பாதி தக்காளி போடுறோம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். சிக்கன் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா தான் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சா போதும். இப்போ கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்ததுக்கப்புறம் தவா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தவா எடுத்துக்கோங்க. அந்த தவாவில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை வெங்காயத்தை இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக. ஒரு வெங்காயம் எடுத்திருந்தோம், அதில் ஒரு பாதி வெங்காயத்தை வந்து நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணோம், மிச்சம் இருக்க பாதி வெங்காயத்தை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம தக்காளி, ஒரு தக்காளியில் பாதி போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு, மிச்சம் இருக்க பாதி தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்ல. அடுத்து இதில் நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்க மூணு பரோட்டாவை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் பரோட்டாவில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால கூடுதலாக 4 முட்டை சேர்த்துக்கிறோம். ரோட்டுக்கடை ஸ்டைலில் பண்ணுற பரோட்டாவில் வந்து 4 முட்டை போட மாட்டாங்க, தண்டையை தான் போடுவாங்க. நம்ம வீட்டுக்கு பண்ணுறதுனால கூடுதலாக நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை கொஞ்சம் ஃப்ரை ஆகும். முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச கிரேவியை இதில் சேர்த்துடலாம். கிரேவி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு இருக்குதானு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பரோட்டாலேயும் உப்பு இருக்கும், நம்ம செஞ்ச கிரேவிலையும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொத்து பரோட்டா நம்ம பரோட்டா கொத்தி விடணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளரில் வந்து அடிப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா சார்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நல்லா கொத்தி விடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து தவா வந்து நான்ஸ்டிக் தவா எடுத்துக்காதீங்க, இரும்பு தவாவை எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ சுவையான ரோட்டு கடை ஸ்டைலில் பண்ணக்கூடிய கொத்து பரோட்டா நம்ம வீட்டிலேயே டேஸ்ட்டு மறாமல் அப்படியே நம்ம பண்ணிட்டோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த ஜேகே சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.